எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் வாக்கர். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாம்ஸ் மேக்கப் சூப்பராஜ் என்ற ஒரு ஸ்டூடியோவில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மேக்கப் ஸ்டூடியோவில் தான் அதிகமாக இருப்பாங்க. அதை நான் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன்னா நம்ம வீட்லேயே அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல் இருக்காங்க, செம்ம அழகாக இருக்காங்கல்ல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஃபுல் மேக்கப் பண்ணி செம்மையாக இருக்காங்க, அதாவது ஒரு ஆக்டர் மாதிரியாக இருக்காங்க. அடுத்த விஜய் படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஹிந்தி தெரியுமா? சாரி, தமிழ் தெரியுமா? தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே ஓகே. ஓ, தமிழ் தானா? ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே மாரோடி பொண்ணாகவே மாறிட்டாங்க அவங்க. ஓகே, நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டுடியோட ஓனர் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன். ஓகே, நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அவ்வளோ பார்த்து, நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இது என்ன மேக்கப், இதோட பேர் என்னது அப்படின்றது சொல்லிட்டு. ஸோ சுப்ரஜா, கிளாம்ஸ் மேக்கப் காந்திபுரம்ல இருக்கும். இது வந்து என்னன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மேக்கப் பிளஸ் அகாடமி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நார்த் இந்தியன் டெமோ லுக், ஓகே, அதாவது இது வந்து ரிசப்ஷன் லுக்னு சொல்லலாம். பட் அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இன்டர்நேஷனல் ஐ மேக்கப்போட ஓ ரொம்ப சட்டலா நீட்டா, அதாவது என்னோட ஃபினிஷிங் என்னன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம், எப்படி அவங்களை சட்டலா காமிக்கணும், சட்டல் மேக்கப். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நானாவே இருக்கணும் தான் எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு லுக் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிளாஸஸும் போயிட்டு இருக்குங்கல்ல. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீடியோ எல்லா ஊர்லேருந்து பார்ப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், வா இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து இப்போ இங்கே ஸ்டே பண்ணி வந்து கிளாஸஸ் வந்து கற்றுக்க முடியுங்களா? பக்கத்துலேயே ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஓகே. சுத்தியும் வந்து என்ன நம்மளோட ரொம்ப மெயின் ஏரியா, ஓகே, 9th ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன்ல ICICI பேங்க், ராதாகிருஷ்ணன் ரோட்ல எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரொம்ப சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கும். சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியூர்ல இருந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்போ படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அவங்க எல்லாமே ரொம்ப காம்பாக்ட்டா வர மாதிரி தான் நம்ம ஸ்டுடியோ மெயின்ல இருக்கு. ஓகே. பக்கத்துல நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி தங்கி படிச்சிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே ஓகே, சூப்பர். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மேக்கப்ன்றது வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறது தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்போனா நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மேக்கப் தான் போயிட்டு இருக்கு, வர வர வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது, சரிங்களா? அப்படின்றப்போ வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டுமே ஒரு சின்னதாக ஒரு புக்கிங் பண்ணி போகலாம். இல்லை என்கிட்ட அமௌண்ட் நிறையா இருக்குன்னா ஒரு பியூட்டி சலூன்ஸ் கூட நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எல்லா ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேடம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இடத்துல நானும் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் டெமோவை காமிச்சதில்லை. ஸோ நான் டெமோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட கேட்டேன், ஓ ஷூர் பண்ணிடலாமே அப்படின்ட்டாங்க. ஓகே மேடம், அப்படியே ஒரு டெமோ பண்ணிடலாம். ஷூர், கண்டிப்பாக போகாதுங்கல்ல. ஸோ இது இன்டர்நேஷனல் டெக்னிக் வாட்டர் ப்ரூஃப். ஓகே, நீங்களே பாருங்க. ஓகே, கண்டிப்பா இப்போ வாட்டர் அப்ளை பண்ண போறாங்க. ஸ்கின் கிட்ட நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. சோ மேல வந்து உங்களுக்கு அந்த டாட்டா தான் நிக்குது. உங்களுக்கு தண்ணி ட்ரை ஆனாலும் கூட அதுல இருந்து வடிஞ்சு தான் வருதே தவிர அதுல இருந்து உங்களுக்கு மேக்கப் எதுவுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகல. உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. இங்க பாருங்க, எதுவுமே வந்து ஒட்டல அதுல வந்து, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு ட்ரெஸ்ஸஸில் ஹேங்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி தான் பியூட்டி மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் வந்து ரெண்டல் தேவைப்படுது அவங்களோட ஷூட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐகே ஸ்டோர்ஸ் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம், அது நம்ம நம்ம கீழே கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வெட்டிங் போட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெல்கம் சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்போவாக புக் பண்ணும்போது ஒரு ஆஃபர் இருக்குன்றாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் ரெய்னாலர் ஃபோட்டோகிராஃபி. ஓகே. ஸோ நாங்கள் வந்து திருமணத்துக்கு அண்ட் பேபிக்கு நியூ பார்ன் பேபி ஃபோட்டோஷூட்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட எல்லா அக்கேஷன்ஸும் வந்து நாங்கள் 50% ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வா, சூப்பர். ஸோ இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துட்றேன், அதை இப்போ ஃபாலோ பண்ணி நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணால் போதும். சேரில் உட்காந்துட்டோம், நல்லா சொகுசு
பெருசாக இருக்குது. இதில் இப்போ படுத்துட்டு மேக்கப் பண்ணாங்கன்னா தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் மேக்கப்பெல்லாம் பண்ணும்போது மாடரேட் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப வந்து பெருசாலாம் இல்லை. ஆனால் 2014 இது அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்து சிம்பிள் மேக்கப்பே ஹெச்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டில் வந்து ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி ப்ராடக்ட்ஸோட நேம்ஸே வந்து இப்போ மேக்கப்போட நேமாக வந்துருச்சு. பிரேசிலியன் மேக்கப், இன்டர்நேஷ்னல் ஹேர்ஸ்டைல்ஸ், பேசிக் ஹேர்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் இப்போ மேக்கப் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த கேட்டகரியில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நாளாக இது கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க நம்மகிட்ட? ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 1 day கிளாஸ் இருக்குது, 3 day கிளாஸ் இருக்குது. நிறைய பேர் பேசிக் தெரிஞ்சிருப்பாங்க, சில பேர் வந்து டெக்னிக் தெரிஞ்சுக்கணும்னு வந்து கிளாஸஸ் பற்றி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் டெமோ வந்து அவங்க உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து 5000 rupees தான். ஓகே, அதாவது என்னென்னா அவங்களோட அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட கிளாஸஸ் இருக்குது. ஓகே, 1 day கிளாஸ் இருக்குது, 5 days இருக்கு, 3 days இருக்கு, 10 days இருக்கு, 15 இருக்கு, அப்புறம் 1 month இருக்கு, அப்புறம் 3 months இருக்கு. 3 month இருக்கு. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க கூட இங்கே வந்தீங்கன்னா நல்ல பெரிய ஆர்டிஸ்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ இது பியூட்டி பார்லர் இது சலூன் இதெல்லாம் பொறுத்தளவுக்கு என்னென்னா உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களோட கை கலையில் தான் இருக்குது, அப்படிதாங்க? இப்போ வந்து என்னென்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க படிச்சுட்டு, அதாவது ப்ராடக்ட் நாலேஜ்னு ஒன்று இருக்குது. சில பேர் எடுத்தோடனே 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் 25,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க சூப்பராக மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான படிக்கணும், கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீலான்சர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ வச்சு தான் வந்து மேக்கப் பண்ணணும்னு கிடையாது. இப்போல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்துச்சு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து கூகுள்ஸ் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் அவங்களோட ஒர்க் காமிச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து பிரைட் புக் ஆகும். ஓகே ஓகே, சூப்பருங்க மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லாமல் செப்பரேட்டாக வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரி மேக்கப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் மேக்கப்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ முகூர்த்த மேக்கப், ரிசப்ஷன், ஸோ இன்றைக்கி டெமோ காமிச்சது கூட ரிசப்ஷன் லெஹெங்கா, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேஷன் மேக்கப், பார்ட்டி மேக்கப்ஸ். ஸோ நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் நான். ஸோ இன்டர்நேஷ்னல் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ நமக்கு எல்லா வகையான ஹேர் ஸ்டைலும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சவுத் இந்தியனா எப்படி ஃபினிஷிங் இருக்கணும், நார்த் இந்தியனா எப்படி இருக்கணும், இன்டர்நேஷ்னல் டெக்னிக்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மேக்கப்பையும் ஹேர்லையும் நான் காமிச்சிட்ருக்கேன். சூப்பர் சூப்பருங்க மேடம். ஸோ பேசிக்காக வந்து நம்மகிட்ட எவ்வளோ சார்ஜ் ஆகும்? ஸோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது. ஓகேங்க மேடம். ஸோ அவங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அந்த ஆஃபர் சொல்லிடலாம். அப்படின்றீங்க. ஓகே, உங்களோட அந்த மேக்கப் டிசைனை பொறுத்து இவங்க வந்து அகார்டிங் டு மேக்கப் ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம வந்து அகாடமியில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அடிஷ்னலாக வந்து மேக்கப்புக்கு சில காஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் மூலிமா கால் பண்ணாங்கன்னா நமக்கு ஆன் ஸ்பாட்டில் நம்ம வந்து அந்த ஆஃபரையும் நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பாக மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மதுரையில் புக் ஆகுது, சென்னையில் புக் ஆகுதுன்னா ஸோ லைவ் அங்கே போவீங்களா? கண்டிப்பாக நாங்கள் அவங்க பிளேஸ்க்கே போவோம். ஸோ ஃப்ரீ டு ட்ராவல் தான், நம்ம அவங்க இடத்துலேயே போய் ட்ராவல் பண்ணி. ஏன்னா ஆன்லைனில் இப்போது கம்மிங் June 1st வந்து திருநெல்வேலியில் மேக்கப். ஓகே, ஸோ நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலி போய் அங்கே பண்ணுவோம். அங்கே போய் பண்ணுறீங்க. ஆன்லைனில் நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து கிளாம்ஸ் மேக்கப் பை சுப்ரஜா. அங்கே அதில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியூர்களையும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்ககிட்ட ஒன்ஸ் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் சரி, ஒரு லுக் வைஸும் சரி நல்லாயிருக்கும். ஒரு மேரேஜ்ன்றது லைஃப்பில் ஒன் டைம் பண்ணுறது தான். அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே நம்ம ஃபேஸ் வந்து கவர் ஆகும். அப்படின்றப்போ அந்த மேக்கப் நல்லா இருந்தால் தான் லைட்டாக சொதப்பினாலும் பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஓகே மேடம். ஸோ பார்த்தீங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தானுங்க, சிம்பிளாக இருக்கிறவங்களே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது தான். ஆனால் எல்லாத்தோட எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க நானாக இருக்கணும், என்னை ரொம்ப ஓவராக மேக்கப் காமிச்சிடாதீங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு அவங்களை எப்படி ரொம்ப சப்டலாக காமிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட படிக்கிறவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலேருந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேக்கப் போட்டிருந்தேன்
பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ எப்படிங்க மேடம், இப்போ தண்ணி எதுவும் பட்டுருச்சுன்னா ட்ரை ஆயிரும், வேருக்கு ஸ்வெட்டிங் ஆகுது, ஸோ அந்த இதில் வந்து எதுவும் ரிமூவ் ஆகுமா? ஓகே, இப்போ இன்றைக்கி நான் பண்ணது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெமோ காமிச்சு வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து ஸ்ப்ரே அடித்தாலும் சரி தண்ணியில் நனைஞ்சாலும் சரி அந்த மேக்கப் வந்து போகாது. போகாது, ஓகே. நீங்கள் வந்து மலையிலேயே வந்து டான்ஸ் ஆடினாலும் உங்களுக்கு போகாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி நல்லா தனியாக அப்படியே நிற்கும். ஓகே மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி மேக்கப்புங்களா இல்லை ஜுவல்ஸும் நீங்கள் வந்து ப்ரிஃபர்? ஆ இருக்குது சார், நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டு ஓகேனாலும் ஓகே, வெளியில் வெண்டாஸ் இருக்காங்க. ஸோ கிளைண்ட்டோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அடுத்த ஸ்கோர்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க சார்? நம்ம மேக்கப் ஹேர் ஸ்டைல்ஸு ஜென்ரலாக பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம நெயில் ஆர்டிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நெயில் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், 3 days க்ளோஸ், 5 days, 15 days, 1 month. ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூர்லேயே நம்ம ஸ்டுடியோவில் தான் நெயில் ஆர்ட்ரி 70 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ மோர் தென் 2 lakhs பக்கம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு நம்மளே கொடுத்துருவோம். அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே வாங்கணுங்கிற வெண்டார் லிஸ்ட்டும் நான் கொடுத்துருவேன். இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ வந்து நெயில் ஆர்ட் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் அவங்க ஏர்ன் பண்ணுறதுல. ஸோ 2,500 அதாவது 2,500 8,000 வரைக்கும் நெயில் ஆர்டிஸ்ட்ரியில் அவங்க சம்பாதிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செமி பெர்மனன்ட் மேக்கப். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன்ஸ் பிம்பிள் மார்க்கெல்லாம் இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் அப்ராட்ல இருக்கட்டும் நார்த் இண்டியன்ஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1-2 பேர் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் நம்மளும் இருக்கும். செமி பெர்மனன்ட் மேக்கப் வந்து மைக்ரோ ப்ளீடிங், மைக்ரோ ஷேடிங், அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் பிக்மெண்டேஷன். சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து இந்த நேர் வகடு எடுக்கும் போது அந்த இடத்துல வந்து ஸ்கேல்ப் தெரியும். அந்த ஸ்கேல்ப் தெரியாமல் இருக்கிறது வந்து சொல்ல முடியாது. ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் 2,000 rupees இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த 2,000 rupees ப்ராடக்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட கெப்பாசிட்டி 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் எடுக்கலான்றதை இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பார்லர் வச்சுருக்கீங்க, எனக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னிங்கனா கூட கண்டிப்பாக சீனியர். ஸோ இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 1 day 3 month வரைக்கும் கோர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து 50% அடிஷ்னல் ஆஃபர் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் பாகர் மூலமாக வந்தாங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா. ஸோ 60% ஆஃபர். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸோட சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாமே நெயில் ஆர்டிஸ்ட்ரி இருக்குது. செமி பெர்மனன்ட் மேக்கப் வந்து May 2nd வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ யாருக்காவது சில பேருக்கு ஐப்ரோவே இருக்காது. ஓகே, அவங்க வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, அது அவ்வளோதான் அந்த க்ரோத் இருக்கும். பட் அந்த மைக்ரோ பிளேட் பண்ணாங்க அப்படின்னா அழகாக அந்த ஷேப்போட நம்ம கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா வரும், அதை ரிமூவ் பண்ணால் போதும். பட் எப்போவுமே ஒரு 3 years வரைக்கும் செமி பெர்மனன்ட் தான், அது பெர்மனன்ட் கிடையாது. செமி பெர்மனன்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 years வரைக்கும் அவங்களுக்கு அது இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இப்போ பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட், கொரியன் கிளாஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா இப்போ ஃபேஷியல்ஸ் பண்ணோன்னே வந்து ஜென்ரல் ஒரு 2-3 days வரைக்கும் தான் அந்த ரிசல்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years அவங்க ஃபேஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ சேம் கேட்டகரி. அதை வந்து நம்ம சில டெக்னிக்ஸ் வச்சு நம்ம அதை மேக்கப் மாதிரியே பண்ணுவோம். ஸோ பெர்மனெண்ட் லைனர் இருக்கு, லேஷ் டிண்ட் இருக்கு, பெர்மனெண்ட். ஸோ என்னதான் நம்ம வந்து செமி பெர்மனெண்ட், அதாவது 3 years வரைக்கும் இருக்கும் எல்லாம். அதை குளிச்சாலும் நம்ம வாஷ் பண்ணாலும் ஸோ அப்படியே இருக்கலாம். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டது இல்ல, புதுசா இருக்குது இவங்க சொல்றது. இப்ப சில பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கும். சோ we have some certain things. அது வந்து என்னன்னா அந்த லிப்ல நாங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, இப்ப ஒரு கிளையன்ட் வந்து எனக்கு பிளாக்கா இருக்கு, அவங்க ரொம்ப கலரா இருப்பாங்க, அவங்க லிப்ஸ் வந்து ஏதாவது அயன் ஃபோலிக் ஏதாவது கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்க லிப் வந்து பிளாக் ஆயிடும். சோ அதை வந்து நம்ம கிட்ட பிங்க் லிப்ஸா மாத்திட்டு போயிடலாம். சோ ஆல்மோஸ்ட் 3 years இருக்கும் அவங்களோட. ரொம்ப ஆச்சரியமா கேட்கல. ஆமா, இதுதான் வந்து இனிமேல் ட்ரெண்ட் ஆக போகுது. சோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு யூ கேன் கெட் 25,000. ஓகே ஓகே ஓகே. வேலை வந்து அரை மணி நேரம் தான். சூப்பர். ஆனால் ஒன் செக்ஷனுக்கு நீங்கள் 25,000 நீங்கள் வாங்கலாம். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி இது நல்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி. செமி பெர்மனன்ட் மேக்கப் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம கிளாம்ஸில் வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாங்க. ஸோ சூப்பராக மேடம் வந்து சொன்னாங்க, நீங்கள் இங்கே கோர்ஸ் படிக்க வர்றீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் வெளியே போகிற மாதிரி.
இருக்கும், கேரண்டியாக நீங்கள் வந்து சலூன் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்க அங்கே எந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம் சலூன்ஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா இல்லை வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்கப் பண்ணும்போது கிளாஸஸ் டைமிங் எது இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி டெமோ காமிக்கும் போது எல்லாரும் ஒன்றா ஆஜர் ஆயிடுவாங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து வராங்க, அப்புறம் சில பேர் வந்து சரவணம்பட்டி நம்ம ஊரில், அப்புறம் வந்து திருப்பூர்லேருந்தெல்லாம் வராங்க. ஸோ ட்ராவலிங் டைம்னு ஒன்று இருக்கு. ஸோ மார்னிங் 11 டு ஈவினிங் 5 வரைக்கும் நம்மளோட கிளாஸஸ் எப்போவுமே இருக்கும். ஒரு சில டைம் முன்ன பின்னா ஆகும். ஸோ அவங்களோட போஸ்ட் லஞ்ச் இல்லாட்டி ப்ரீ லஞ்ச் வரலாம், அவங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துக்கலான்றாங்க. ஆமாம், அப்புறம் வந்து இந்த சில பேர் வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் லீவெல்லாம் போடுவாங்க, இப்போ 1 மந்த் 1.5 மந்த்ஸ் கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்னாலும் அனுப்ப மாட்டோம். தே கேன் காம்பன்சேட், அது வந்து லீவை காம்பன்சேட் பண்ணிட்டு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக போர்ட்ஃபோலியோ பண்ணி தான் அனுப்புவோம். ஓகே, ஒரு ஹாஸ்டல் படிக்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு மாடல் அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்ல, இல்லை நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அழகாக அவங்களோட ப்ரிப்ரேஷன்லேருந்து அவங்க ஃபினிஷிங் வரைக்கும் அவங்க எனக்கு பண்ணி காமிச்சு அதை ஃபோட்டோஸோடு கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா இங்கே படிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்க இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, நம்ம தனியாக வந்து இருந்து ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு அவங்களுக்கே வரணும். அப்போ தான் வந்து உங்களை விட்டு தனியாக போய் சலூன் வச்சாலும் அந்த கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும் அவங்க கை நடுக்க இல்லாமல். வந்து 1 மந்த் 1.5 மந்த்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ பேசிக்காக அவங்க வெளியே போகும்போது தே வில் கெட் அ கான்ஃபிடென்ட். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மந்த்ஸ் அவங்க 100% ப்ராக்டிஸில் இருக்கணும். ஏன்னா அவங்க டெக்னிக்ஸ் படிச்சுட்டு போவாங்க, நம்ம கண்ட்ரோல்லேருந்து அவங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க வெளியே போய் எப்படி பண்ணணுங்கிற ஐடியா கிரியேட்டிவிட்டியோடு அவங்களை அனுப்புவோம். அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டி மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க தேடி கிளைண்ட் வரும், அவங்களுக்கு மேக்கப் பண்ணலாம். ஸோ கேரளாலேருந்து வந்து படிச்சுட்டு எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இடத்துலேருந்தெல்லாம் வந்து படிச்சுட்டு இப்போ சூப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோலாம் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, ஏன்னா பண்ணி வச்சுட்டு தான் அனுப்புவோம் நம்ம. ஓகே, சூப்பர் மேடம், செம்மையான விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தா வந்து பெண்கள் நம்ம சிஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் டெய்லி வந்து வீட்டிலேருந்தே இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட வந்து இருக்கிற ஹாஸ்டல்லே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் கூட சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மேக்கப் அந்த கிட்டு இது எல்லாத்துக்குமே சார்ஜ் தனியாக வாங்குவீங்களா இல்லை ஃபேஸ் மேக்கப்புக்கு நம்மளே ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவோம்? ஏன்னா வந்து எடுத்தோடனே ப்ராடக்ட்ஸோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது. கிளாஸஸ் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கோடு அவங்க வந்து எப்படி வாங்கணுங்கிற வெண்டர் லிஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அக்கார்டிங் டு த ஃபினான்ஷியல் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 25,000 மேக்கப் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்கப் இன்க்ளூட் மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட 2 ஆஃபர் இருக்கு. ஆஃபர் 1 வந்து கம்ப்ளீட்லி மேக்கப் வித் சாரி ட்ரப்பிங், அதில் ஹெச்டி மேக்கப், ப்ரோ ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக், இன்டர்நேஷனல் டெக்னிக்கோட வந்துடும். ஆஃபர் 2 வந்து மேக்கப் கோர்ஸ், இது எல்லாமே ப்ளஸ் சலூன் மேனேஜ்மெண்ட், ஃபேஷியல்ஸ், பெடிக்யூர், மெனிக்யூர், த்ரெட்டிங், வேக்ஸிங், அதே மாதிரி ஹேர் கலரிங், ஸ்ட்ரைட்னிங், கெராட்டின், அப்புறம் ஹேர் கட்ஸ், லேயர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லேயர்ஸ் வந்திருக்கு. அதோட ஃபினிஷிங்கோட செமி பர்மனன்ட் மேக்கப் தனி, இது தனி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேடம், வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா இது இவங்க நிறையா சொல்லிட்டு போனாங்க, சிலது மட்டும்தான் எனக்கு புரியுது, சிலது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை நம்ம வந்து ஒன்லி மேக்கப் கூட பண்ணுறதில்ல, பவுடர்ஸோட கிளம்பிடுறது தான். ஸோ லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லா இதுலையும் ட்ரீட்மெண்ட் ஜென்ஸும் பண்ணாங்க. ஓ, ஜென்ஸ் இங்கே அலோடு இல்லை, அலோடு இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஓகே, இந்த சர்வீஸ் வந்து மென் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேடம். நான் டைரக்டாக போய் ஒரு பிரைடை கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், அந்த அளவுக்கு மேம் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க.
நம்ம பிரைடலுக்கு போறோம்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே முக்கியம், அதே மாதிரி சாரியும் ரொம்ப முக்கியம். அந்த சாரி எப்படி கட்டணும், எப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும், எல்லாமே வந்து இன்ச் பை இன்ச்சா அவங்க வந்து டெக்னிக்ஸ் எல்லாமே கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஹேர் ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா டெக்னிக் வைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஒரு டிகிரி கணக்கு இருக்கு, அந்த டிகிரில இருந்து எல்லாமே ப்ராப்பரா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஐ மேக்கப் வந்து செம்மையா சொல்லி தராங்க, சூப்பரா, அதாவது பிளண்டிங்ல தான் எல்லாமே இருக்குங்கிற டெக்னிக் வைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நமஸ்காரம், என் பேர் ஷர்மிளா, நான் தாராபுரத்துலேருந்து வரேன். 23 வருஷமும் நான் இருக்கேன் இதில். சுப்ரஜா மேம்கிட்ட வந்து நான் 2 வருஷமாக அவங்கள தெரியும். அவங்கள ஏன்னா எங்கள் பியூட்டிஷியன் லைனுங்கிறது பெரிய கடல் மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு ஒத்தான மாதிரி தான் இருக்குது. இந்த 3 நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருந்தது. இதே மாதிரி நிறைய பேரும் உங்களை வந்து கற்றுக்கணும். நான் லேடிஸ்னால் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நம்மளுக்கு ஒரு தொழில் கண்டிப்பாக வேணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் தொழில், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறது பெரிய கௌரவமான ஒரு இது. எல்லோரும் நம்ம கலக்கணும், எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும். தேங்க்யூ. பவித்ரா, நான் காலப்பட்டியிலேருந்து வரேன். நான் வந்துட்டு பேசிக் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர்கிட்ட போயிருக்கேன், கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட போயிருக்கேன். எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, நியர்பை கோயம்புத்தூர்ன்ற எல்லாருக்கிட்டையும் அப்படி தான், அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வச்சா அவங்க நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு எல்லாருமே போகிறது. நான் இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டி ஏமாற்றுவாங்க, ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய ஏமாந்துருக்கேன். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படி இருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக படிக்கிறோம் அப்படின்னா அதோட வேல்யூ நிறைய இருக்குது. மேம் 10 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி, ஆனால் 3 டேஸ் வந்து ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேம் நிறையா டெக்னிக்ஸ் சொன்னாங்க, ஷேட்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னே கௌசல்யா, நான் சிறுமுகையிலேருந்து வரேன். என் நான் நித்யா, நான் கோயம்புத்தூர் தான். என்னோட நேம் தீபிகா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் கிறிஸ்டினா, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். மேமோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன். 3 டேஸ் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் அட்டன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் 9 இயர்ஸ் தான் பியூட்டிஷியனாக இருக்கேன். இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் லெவலில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் தான் நான் உங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். 3 நாள் என்ன கற்றுக்கலாம்னு நினச்சேன், பட் நான் நினச்சத விட ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க நீங்கள் வந்தீங்கன்னா கூட சூப்பர் மேக்கப் ஆர்டிஸ்டாக வெளில போகலாம். பர்ஃபெக்டாக இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணால் புக் பண்ணலாம். ஸோ மேடம் வந்து டேரெக்டாக அங்கேயும் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யாராச்சும் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பிஸ்னஸ் தாங்க இது. உங்களுக்கு உங்களோட திறமை தான், சரிங்களா? ஒரு படிப்பு எப்படி உங்களுக்கு ஒரு திறமையாக இருக்குதோ அதே மாதிரி தான் இது வந்து. ஜஸ்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்கள் கைத்திறமையை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் இன்கம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரெமி பண்ணுறது விடைபெறுகிறேன் நாங்கள் தமிழாக. பாய்.